ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி ஒரு குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் சேமியா சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க, அதோட ஒரு கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதோட ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பெரிய தோசையாக ரெடி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சின்னதாகவே ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமைச்சவர்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.